விரைவு செய்திகள். இந்திய கடலோர காவல்படையின் ஐந்தாவது விரைவு ரோந்து கப்பலான கமலாதேவி மேற்குவங்க மாநிலத்தில் நேற்று பணியில் ஈடுபடுத்தப்பட்டது. கடலோர காவல்படையின் தலைமை இயக்குநர் வீரேந்தர் சிங் பத்தானியாவின் மனைவி நீலா பத்தானியா இந்த கப்பலை தொடங்கி வைத்தார். இதுகுறித்து இந்திய கடலோர காவல்படை தனது டுவிட்டர் பக்கத்தில், இந்த விரைவு ரோந்து கப்பல் இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் திட்டத்தின்படி கொல்கத்தாவை சேர்ந்த கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளத்தில் வடிவமைத்து தயாரிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாத அமைப்பை சேர்ந்த ஒருவரை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். பிடிபட்ட நபரிடம் இருந்து ஏராளமான வெடிப்பொருட்கள் மற்றும் துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கந்தர்பால் காவல் நிலையத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னையில் பொது இடங்களில் முன் அனுமதியின்றி ஊர்வலங்கள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் நடத்த வரும் 17 தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் சங்கர் ஜிவால் அறிவித்துள்ளார். இந்த தடை உத்தரவு நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மேலப்பாண்டூர் கிராமத்தில் நடந்த மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை ஒட்டி காத்தவராய சாமி வீதி உலா, காளியாட்டம், அம்மன் காவடி, பால்குடம், திருக்கல்யாணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தி சாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நாளான நேற்று நடைபெற்ற தீமிதி திருவிழாவின் போது ஏராளமானோர் பங்கேற்றனா்.